வெல்கம் டு மினல் கிளாஸ் பைக். ஸோ இந்த வழி நாம பார்க்க போகிறோம்னா நம்ம நீ தமிழில் என் டைட்டில் வச்சே கண்டுபிடிச்சிருப்பேன். நீ நான் பார்க்க போகிறது வந்து கேடிஎம்மோட 890 அட்வென்ச்சர் பண்ணி தான் பார்க்க போகிறேன். டே என்னடா சொல்கிற, எல்லாத்துலேயும் கேடிஎம் அவங்க அட்வென்ச்சரை லான்ச் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இவங்க வந்து எல்லாத்துலேயுமே வந்து கேடிஎம் அட்வென்ச்சருங்கிற ஒரு விஷயத்தில் வந்து கேடிஎம் வந்து ரொம்ப குறிக்கோளாக இருக்காங்க தான் சொல்லி ஆகணும். அதே மாதிரி இந்த பைக் வந்து பார்த்துக்கிட்டோம்னா அந்த 390 அட்வென்ச்சர் சேம் கேட்டகரியெல்லாம் இந்த பைக்கும் வந்து வருது. பட் ஆனால் சேம்னு சொல்ல முடியாது, ஏன்னா வந்து அதை விட இதில் கொஞ்சம் ஸ்பெக்ஸ் வந்து இதில் அதிகமாக நம்ம கொடுக்கலாம். சரி வாங்க இந்த பைக்கை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து ஒரு அட்வென்ச்சரஸ் பைக் கேட்டகரியில் தான் வருது. இது வந்து எத்தனை ரூபான்னு பார்த்துக்கிட்டோம்னா 1,750,000 12,50,000 வரைக்கும் இருக்குங்க. இந்த பைக் வந்து நமக்கு மொத்தமாக வந்து ரெண்டு வேரியண்ட்டாக கொடுக்குறாங்க. ஒன்று வந்து 890 அட்வென்ச்சர் ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டு, இன்னொன்று வந்து 890 அட்வென்ச்சர் ஆர் வேரியண்ட். ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் வந்து நமக்கு 1,150,000 வருது. 890 அட்வென்ச்சர் ஆர் வேரியண்ட் வந்து 1,250,000 வருது. அதாவது கிட்டத்தட்ட 1,00,000 பக்கமாக அதிகமாக இருக்குது. சரி இந்த பைக் வந்து இப்போதைக்கு லீக்ஸ் படி பார்த்துக்கிட்டோம்னா ரெண்டு கலரில் மொத்தமாக லான்ச் ஆகிருக்குது. ஒன்று வந்து ஆரஞ்சு, இன்னொன்று வந்து ஒயிட்னு சொல்லிட்டு ரெண்டு கலரில் வந்து நமக்கு மொத்தமாக வந்து லான்ச் ஆகிறதுக்கு வந்து இந்த பைக் வந்து நமக்கு கேடிஎம் வந்து கொடுக்குறாங்க. இந்த பைக் வந்து எப்போ லான்ச் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டோம்னா February 2022 வந்து லான்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இது வந்து அஃபீஷியல் கிடையாது, ஜஸ்ட் லீக்ஸ் மட்டும்தான். சரி இந்த என்ன என்ஜின்னு பார்த்துக்கிட்டோம்னா இது வந்து 889cc கொடுக்குறாங்க நமக்கு. அதே மாதிரி இதில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டு என்ஜின் டைப் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா 2 சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் கொடுக்குறாங்க. பேரலல் ட்வின் சிலிண்டர் நமக்கு கொடுக்குறாங்க. பவர் வந்து 104.6 PS, அதாவது 8,000 RPM. அதே மாதிரி டார்க் வந்து 100 NM, அதாவது 6,500 RPM. ஃப்ரண்ட் பிரேக்கும் டிஸ்க்கு, பின்னாலேயும் டிஸ்க்கு. அதே மாதிரி வண்டியோட டேங்க் வந்து 20 லிட்டர் பிடிக்குதுன்னு சொன்னாங்க. பாடி வந்து அட்வென்ச்சர் டூரர் பைக்ஸ் கடையில் வருது. சரி இதோட அட்வென்ச்சர் ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்பெஷலாக என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபிஎஸ் டிவைஷன் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஸ்பீடோமீட்டர், ட்ரிப் மீட்டர்னு எல்லாமே டிஸ்க்கில் கொடுக்குறோம். சரி வாங்க இந்த வண்டியை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து என்ன என்ஜின், என்ன கூலிங் சிஸ்டம்னு பார்த்துக்கிட்டோம்னா லிக்விட் கூல்டு தாங்க. ஒரு சிலிண்டருக்கு வந்து 4 வால்வு கொடுக்குறாங்க. ஸோ மொத்தமாக 8 வால்வ் ஆச்சு. இது வந்து செயின் டிரைவ் தாங்க அஃப்கோர்ஸ். அதே மாதிரி செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும்தான் கொடுக்குறாங்க, கிக் ஸ்டார்ட் எல்லாம் கிடையாது. அதேமாதிரி ஃபியூல் இன்ஜெக்ஷன் மோடில் தான் வந்து வண்டி ரன் ஆகுது. கிளச்சு வந்து பார்த்துக்கிட்டோம்னா விட்டு மல்டிப்ளேட்டு கிடையாது, கேபிள் ஆப்ரேட்டட் PASC ஸ்லிப்பர் கிளச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இக்னிகேஷன் வந்து பாஸ்ட் இஎம்எஸ் வித் RRBW சொல்கிறாங்க. அதேமாதிரி டிரான்ஸ்மிஷனும் மேனுவலு கியர் பாக்ஸும் வந்து 6 ஸ்பீட் கொடுக்குறாங்க. இது வந்து இனிமேல் லான்ச் ஆக போகிற வண்டிங்கிறனால கம்பல்சரி BS6 தான் வந்து வருது. சரி ஃபீச்சர்ஸ் அண்ட் சேஃப்டியை பற்றி பார்த்துக்கிட்டோம்னா ஏபிஎஸ் வந்து நமக்கு டுவல் சேனல் தான் கொடுக்குறாங்க. அதேமாதிரி ஸ்பீடோ மீட்டர், ட்ரிப் மீட்டர், ஃபியூல் காஜு கன்சோல்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நம்ம டிஜிட்டலில் தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இதில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து சாசஸ் அண்ட் சஸ்பென்ஷனை பற்றி பார்த்துக்கிட்டோம்னா சாசஸ் வந்து குரோமியம் மோல்பிடியம் ஸ்டீல் ஃப்ரேம் நமக்கு கொடுக்குறாங்க. அதாவது என்ஜினுக்கு அது கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் எலிமெண்ட் பவுடர் கோட்டதுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க நமக்கு. இன்னும் சொல்லவே வேண்டாம், கேடிஎம் அவங்களோட சாசஸ் தான் வந்து அவங்களுக்கு மெயினான கெத்தே கொடுக்குது. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுற இந்த க்ரில் அதெல்லாம் வந்து வேற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி முன்னால் சஸ்பென்ஷன் வந்து WP எக்ஸ்ப்ளோர் 48 சொல்லி கொடுக்குறாங்க. பின்னால் வந்து WP எக்ஸ்ப்ளோர் மோனோஷாக் வித் PDSன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. வண்டியோட டேங்க் வந்து 20 லிட்டர் இருக்குன்னு சொன்ன மாதிரி பிடிக்குது. வண்டி ரிசர்வ் வந்து பார்த்துக்கிட்டோம்னா 3.1 லிட்டர் தாங்க பிடிக்குது. அதே மாதிரி வண்டியோட வீல் பேஸ் வந்து 1522 mm. அதே மாதிரி இந்த வண்டியோட எக்ஸாக்ட் லென்த் மட்டும் இன்னும் வந்து அஃபிஷியலாக இல்லை லீக்ஸ்லேயோ எதுலேயுமே வந்து அஃபிஷியலாக இந்த வண்டியோட லென்த் மட்டும் இன்னும் சரியாக தெரியாது. மற்றபடி இது எல்லாமே இருக்குது. ட்ரைவ் வெயிட் வந்து வண்டியில் வந்து 196 கிலோ தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அட்வென்ச்சருக்கு வந்து இது வந்து ஏற்ற வண்டின்னு தான் சொல்லி. எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து ஹெட்லைட்டும் டெல்லி எல்இடி எல்லாமே வந்து எல்இடிஸ் தான் கொடுக்குறாங்க. பேட்டரி வந்து பேட்டரியோட கெப்பாசிட்டி 12 வாட் 10 AH சொல்கிறாங்க. இது மாதிரி டயர்ஸ் அண்ட் பிரேக்ஸை பற்றி பார்த்துக்கிட்டோம்னா டயர் வந்து அஃப்கோர்ஸுங்க நமக்கு டியூப்லெஸ் தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஸ்போக் வீல்ஸுங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்போக் வீல்ஸ். அதே மாதிரி முன்னாலேயும் டிஸ்க்கு, பின்னாலேயும் டிஸ்க்கு. முன்னால் பிரேக் டயாமீட்டர் வந்து 320 mm, பின்னால் வந்து 660 mm. அதே மாதிரி இந்த பைக் வந்து ரொம்பவுமே வந்து ஒரு வெயிட்டர் அவைட்டடான இது தான் சொல்லியாகணும். ஏன்னா வந்து இந்த பைக் வந்து மெயினாக அவங்க வந்து இந்த வெளிநாட்டிலலாம் வந்து இந்த பைக்குக்கு வந்து ரொம்பவுமே அதாவது தவமாக இருந்து காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து
பைக்குக்கு வந்து அவ்வளோ கிரேஸாக இருக்குது. ஏன்னா வந்து இவங்க பண்ணுற இதே வந்து அவ்வளோ கிரேஸ் பண்ணுறாங்க. இவங்களும் வந்து நான் நினைக்கிறேன் யமஹா மாதிரி தான் இருப்பாங்க. பைக்கை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாலேயே அதை வந்து கிரேஸ் உண்டாக்கிடுறாங்க. ஸோ அதனாலேயே வந்து இவங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இன்றைக்கி நம்ம KTM 890 அட்வென்ச்சரை பற்றி பார்த்தோம். மீண்டும் மறுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென், குட் பை.